hello students let us continue chapter 6 control structures so i already taught you half of the lesson what is definition of control structures branching statements alternative statements sequential statements and uh, if statements or nested statements all those things and all we have discussed up to while statement in this session we have to discuss what is for loop so it is most comfortable loop in a Python concept. I already told you while do while is not comfortable for doing a program with Python, but for loop is very simple statement used to execute the program very faster. So one of the most comfortable loop is called as a for loop. One mark is like the K while or for uh, do while or like that they will ask, but which is the correct answer most comfortable loop is for loop let's see the syntax for the for loop see the syntax for is a keyword counter variable you know that counter variable means used to check or used to what is that check the condition or increasing order so in sequence so in is also a keyword sequence can be divided into three types. it is also having a else part. it is optional. so i thought uh, this also i have taught you once again we can recall this for loop. so this counter variable is also called as control variable which is used to check whether the condition is true or false. here the sequence is referred as initial, final as well as increment value. okay.

தேர்ட்டி இஸ் எப்பவுமே ஃபர்லு பிளஸ் செகண்ட் டேம் என்னவா இருக்கும் கண்டிஷன் இருக்கும் இந்த கண்டிஷன் தான் இங்கே என்ன எடுத்துக்கணும்னா ஸ்டாப்புன்னு அர்த்தம் அது ஃபைனல் வேல்யூ இதுவாக தான் இருக்கும் தென் லாஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டெப் வேல்யூன்னு சொல்கிறாங்க ரேஞ்ச் ரேஞ்சில் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்னு சார் இனிஷியல் வேல்யூ தேர்ட்டி தேர்ட்டின்னு அப்டூ தேர்ட்டி வரைக்கும் எடுக்காது இட் வில் ஆல்வேஸ் ஹாவ் ஸ்டாப் வேல்யூ மைனஸ் ஒன் எது நம்ம லாஸ்ட் வேல்யூவாக கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கோ அதாவது இன்க்ரிமெண்ட்டை பொறுத்து இப்போ இன்க்ரிமெண்ட் வந்து ஒன்னுனால் அப்போ தேர்ட்டி லாஸ்ட் வேல்யூனா டுவெண்ட்டி நைனோட தான் இருக்கும் சப்போஸ் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் வந்து டூன்னு இருந்தது ஸ்டெப் வேல்யூ டூ கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ட்டி வந்து லாஸ்ட்னா டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தான் எடுக்கும் ஓகே ஸோ ஒன் டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தான் எடுக்கும் ஸோ லைக் தட் இப்போ இங்கே இன்க்ரிமெண்ட் ஒன்று இருந்தனால இட் வில் டேக் அப் டு டுவெண்ட்டி நைன் செகண்டில் பார்த்தீங்கன்னா டூ இஸ் த இனிஷியல் வேல்யூ அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் டூ ஆன்வர்ட்ஸ் டூ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ தேர்ட்டி இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூஸ் டூ அப்போ எது வரைக்கும் முடிக்குனா இட் வில் டேக் அப் டு டுவெண்ட்டி எயிட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ தேர்ட்டி இது வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் போகுது தேர்ட்டி எதில் எனக்கு முடிக்கணும் அப்படின்னா டு த்ரீ வரைக்கும் எப்படி டிக்ரிமெண்ட் பண்ணணுன்னா த்ரீ த்ரீயாக மைனஸ் ஆகிட்டே போகணும் அப்போ எது வரைக்கும் போய் நிற்கும்னா டு சிக்ஸ் வரைக்கும் தான் போகும் ஏன்னா திருப்பி சிக்ஸுக்கு அப்புறம் நீ த்ரீ மைனஸ் பண்ணால் எனக்கு லாஸ்ட் இந்த த்ரீ வரைக்கும் வரும் அப்போ லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் போகாது லெஸ் தன் த்ரீ வரைக்கும் தான் எடுக்கும் அப்போ இட் வில் ஸ்டாப் அப் டு தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் வரைக்கும் தான் எனக்கு ஆன்சர் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வேல்யூ இஸ் தேட் டுவெண்ட்டி தான் இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இனிஷியல் வேல்யூ என்ன எடுத்துக்கோ நம்ம எதுவுமே கொடுக்கலனா இட் ஆட்டோமேட்டிக்லி கன்சிடர் ஆஸ் ஜீரோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ ஒன் டூ தேர்ட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் பட் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி இனிஷியலாய்ஸ் அ ஃபர்ஸ்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்லி டேக் அஸ் ஜீரோ அப்போது ஜீரோன்னு எடுத்துக்கோ கன்சிடர் பண்ணோம் அப்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வில் கன்சிடர் திஸ் டுவெண்ட்டி இஸ் எண்ட் வேல்யூ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்பர் லிமிட் அப்பர் லிமிட்டாகவும் இது கன்சிடர் பண்ணிக்க அப்பர் லிமிட்னா லாஸ்ட் வேல்யூ

இன்க்ரிமெண்ட் வேல்யூ இஸ் டூ அப்போ டூ ஃபோர் அவுட்புட் பாருங்கள் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஏன்னா லெஸ் தேன் டென் வரைக்கும் தான் இருக்கும் நைன் வரைக்கும் எடுக்க முடியாது ஏன்னா டூ டூவாக இன்க்ரிமெண்ட் அப்போது எயிட் இஸ் த லாஸ்ட் வேல்யூ ஹியர் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்ஸ் பேட் எல்ஸ்பேட் முக்கியம் கிடையாது இது பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதே தான் கொடு இதே தான் கொடுத்துருக்காங்க அப் டு எயிட் எல்ஸ் இருக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இட்வெல் பிரிண்ட்டு த எல்ஸ் பார் அப்போ என்ன கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த loop. கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறீங்கன்னா ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகுது இல்லையா ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்ட் இஸ் ஈக்வல் டூக்குவல் டூ இப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா பைத்தான்ல இட் வில் இங்கே ஐ வேல்யூ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்தில் ஃபோருக்கு முன்னாடி ஒரு கேப் வரும் அதாவது ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு எண்ட் இஸ் இது வந்து கீவேர்டு மாதிரி எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஒன் கொட்டேஷன் க்ளோஸ் ஒன் கொட்டேஷன் அவ்வளோதான் இப்படி சில இதில் ப்ரிண்டிங்கில் மிஸ்டேக் இருக்கும் எண்ட் ஈக்குவல் டு இப்படி ஒரு ஓப்பன் இப்படி ஒரு க்ளோஸ் ஒரு ஸ்பேஸ் வரணும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் சில இடத்துல இல்லைன்னா இந்த இப்படி இருக்கும் தப்பாக கொடுத்துருப்பாங்க இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஒன் கொட்டேஷன்

கவுண்டர் வேரியபிள் இன் இஸ் இஸ் ஆல்சோ கீவேர்டு கம்ப்யூட்டர் இப்போ ரேஞ்சுக்கு பதிலாக எனக்கு இன்டீரியர் வேல்யூஸ் இல்லை அதுக்கு பதில் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க சிங்கிள் கொட்டேஷன்னால என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் வேர்ட் இட் இஸ் என்க்ளோஸ்டு பை சிங்கிள் கோட்ஸ் இப்போ இந்த வேர்டை நான் பிரிண்ட் பண்ணனும் இப்போ ஃபார்லு இப்போ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு லெட்டராக தான் எடுக்கும் இட் இஸ் நாட் டேக்கிங் லைக் அஸ் அ இட் வில் ஸ்லோலி டேக் ஒன் பை ஒன் வேர்ட் ஒன் பை ஒன் லெட்டருன்னு திஸ் பர்டிகுலர் வேரியபிள் வேர்டு ஃபார் கவுண்டர் வேரியபிள்ஸ் வேர்டு இன் சீக்வன்ஸில் என்ன இருக்குது அதாவது ரேஞ்சுனா இன்டீஜர் வேல்யூஸ்க்கு இனிஷியல் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ கொடுப்போம் இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கு அதனால் டைரக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் சீக்வன்ஸுக்கு ஓகே இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக இந்த போ சி இஸ் ஸ்டோர்டு இன் டப் வேர்டு அடுத்தது ஓ ஏன்னா ஃபார்லூப் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கும் ஒன் பை ஒன் வேல்யூவாக தான் எடுக்கும் ஃபர்ஸ்ட் வேர்டில் சி ஸ்டோர் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்டில் ஜீரோ அடுத்தது எம் பி இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ இட் வில் நீ இப்போ இந்த அவுட் புட்டில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் கண்டினியூஸாக இருக்கும் ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சி நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக ஒரு ஒரு லெட்டராக ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ப்ரிண்ட்டில் இப்போதான் நான் சொன்னேன் எப்படி இருக்குன்னா இட் லீவ் ஆஸ் அ ஸ்பேஸ் அப்போ சி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் சி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி goes to the second letter. Second letter என்ன இருக்கு எனக்கு O. அப்போ C O M P U T E R. So some space will be there for each letters. இப்போ இதில் optional எனக்கு இது R ஓட முடுந்திருச்சு. இட் வில் it will be terminate. இப்போ optional குடுத்திருக்கு. முடுந்திருச்சுனா automatically function end ஆயிடுச்சு இல்ல false ஆயிடுச்சுனா automatically goes to the optional. இப்போ optional குடுத்திருக்கடுது end of the loop and print out.

So, one can place while within another while. ஒரு while குள்ள இன்னொரு while இருக்கலா, இல்ல while for loop இருக்கலா, இல்லா for loop குள்ள while இருக்கலா, இல்ல if இருக்கலா. So, more than you can use one loop with another loop, inside another loop, which is called as a nest. இப்ப இந்த pattern print பாண்டத்துக்கு ஒரு program அனுக் கொடுத்திருக்காம். என்ன பார்க்கலா? First, i is equal to 1, while i is less than equal to 6. இப்ப இங்க வந்து stop அடியது condition குடுத்திருக்காங்க. அப்போ இந்த while குள்ள இருக்கிறது என்னது?

ஸ்டாப் ஆகலை அப்படின்னா தான் லாஸ்ட்டாக நமக்கு எண்ட் ஆகும் இப்போது இது ரெண்டு ப்ரிண்ட் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் லீவ் அச ஸ்பேஸ் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துடும் இதை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பிரிண்ட் ஆகிடுச்சி ஸ்பேஸ் டேப் கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் சிங்கிள் கொட்டேஷனும் கொடுக்கலாம் டேப்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி போகும் இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இருக்க ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா தெரியும்

இப்ப டே கொடுத்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இது முடிஞ்சிச்சு ஃபார் முடிஞ்சிருச்சு இட் வில் கோஸ் நெக்ஸ்ட் line. இப்போ இங்க கர்சர் இங்கும் இங்க நிற்கும் போது என்ன ஆகும்னா இட் வில் இனிஷியலைஸ் ஐ வேல்யூ ஐ பிளஸ் ஈக்வல் டூ ஒன்னு ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன்னு ஏற்கனவே 1 இருக்கு இப்போ ஐ பிகம்ஸ் டூ ஒன்னு போயிடும் இப்போ டூன்னு இருக்கும் இப்போ டூ இஸ் லெஸ் தேன் ஈக்வல் டூ சிக்ஸ் கண்டிஷன் உள்ள வரும் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு எனக்கு ஒன்னு தான் இருக்கு பையோட வேல்யூ டூ அப்போ டூ அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை நான் செக் பண்ணுறதுக்கு இல்லையா ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஜேவோட வேல்யூ எனக்கு டூ ஏன்னா டேப் தள்ளி தானே இருக்குது எனக்கு டேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூனு ப்ரிண்ட் ஆகும் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன் அதே மாதிரி இது த்ரீ பிரிண்ட் ஆகும் ஸோ அப் டு ஃபைவ் வரைக்கும் தான் எடுக்கும் ஏ ஃபைவ் வரைக்கும் எடுக்கும்னா என்னோட ஸ்டாப் வேல்யூ ஈக்குவல் டூ ஐ ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் தான் அது எடுக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ எப்படி போகுது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஸ்டெப் வேல்யூ ஒன் டூ த்ரீனு தான் இன்க்ரிமெண்ட் போகுது So, it will stop up to ஃபைவ் Output, இது வந்து question, output புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு next பேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ this இஸ் த அவுட்புட் ஓகே ப்ரோக்ராம் முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ output is இஸ் ஆல்சோ like லைக் திஸ் to stop value சிக்ஸ் i equal to லெஸ் than சிக்ஸ் இருக்கனால சிக்ஸுக்கு முன்னாடி i value என்ன வரும் ஃபைவ் So, இட் வில் ஸ்டாப் அப் to தட் Now, யூ ஆர் going டு see த jump statements அண்ட் Python.

வந்து என்ன வேர்ட்ன் இதுவும்ஞ்ச குடுக்கல இஸ் ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்ட்ரிங் பார்த்தோம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வேல்யூவும் ஸ்ட்ரிங்ல தான் குடுத்துருக்காங்க நம்பர்ஸ் குடுக்கல நம்பர்ஸ்க்கு தான் நமக்கு ரேஞ்சின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அதுல இன் இனிஷியல் வேல்யூ value, வேல்யூ ஸ்டாப் வேல்யூலாம் பார்க்கலாம் பட் திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி அவங்க வந்து break ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போ வேர்ட்ல பாத்தீங்கன்னாலும் என்ன ஆகும் ஒவ்வொரு லெட்டராக தான் இந்த வேர்டுன்ற வேரியபுள ஸ்டோர் ஆகும் for loop பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு இஃப் சப்போஸ் இப்போ இதை செக் பண்ணிகிட்டே வராங்க ஒவ்வொரு லெட்டராக போகும் இஃப் வேர்டு ஈக்வல் டு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேர்டுன்ற வேரியபுளில் என்ன இருக்கும் ஜே இருக்கும் ஜே ஈக்குவல் டு இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ் ஸோ இட் வில் கோ அண்ட் பிரிண்ட் அப்போது ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுது பிரிண்ட் பண்ணிக்கும் வேர்டை வந்து என்ன என்ன லெட்டர் இருக்கும் ஜே இருக்கும் ஜே பிரிண்ட் பண்ணிவிட்டு எண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் வரணும் அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு ஸ்பேஸ் வரும் ஃபர்ஸ்ட்டு ஜே அதை ப்ரிண்ட் பண்ணிடும் அகெயின் இட் வில் கோ டு த ஃபாலு அடுத்தது வேர்டில் ஏன்னா யூ அதே மாதிரி தான் இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு பிரேக்குள்ளே போகும் இஃப்க்குள்ளே தானே பிரேக் இருக்குது இப்போ பிரேக்கு போவாது இஃப் இஃப் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும் அப்போ ப்ரிண்ட்டில் வேர்டை ப்ரிண்ட் பண்ணுறேன் ஏன்னா இருக்கோ யூ அடுத்தது எம் அடுத்தது பி ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்போ ஸ்பேஸ் விட்டுடும் திருப்பி ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அடுத்தது என்ன பிரிண்ட் பண்ணும் எஸ் டி ஏ டி வரைக்கும் வரும் இப்போ வேர்டில் இ வருது இ ஈக்வல் டு இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு ட்ரூ ஆகும்போது இந்த இஃப் குள்ள தான் பிரேக் இருக்கு அப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் போது என்ன ஆகும் இந்த ப்ரோக்ராமே ஸ்டாப் ஆகிடும் அப்போ அதனால் ஆன்சர் என்னது ஜம்ப் எஸ்டி ஏடி அவ்வளோதான் ஆன்சர் ஸோ இதை நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வாட் இஸ் கிவன் திஸ் அப்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா இட் ஸ்டாப்ஸ் த ப்ரோக்ராம் அண்டில் த கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அதோட ஸ்டாப் ஆகிடும் சரி இது பேஸ் பண்ணி எனக்கு ஆப்ஷனலும் கொடுத்துருக்காங்க லெட் சி தட் ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் இதே தான் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க எல்ஸ் எல்ஸ் மட்டும் ஒரு தனியாக ஒரு பார்ட் இல்லையா இப்போ பிரேக்குக்கு வரும்போது

என்னாகுன்னா இட் it த பிரேக் break யூஸ் டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லுக் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் எக்ஸ்ட் இட்ரேஷன் இப்போ எங்கள் வரைக்கும் வரும்னா எது பர்டிகுலராக நம்ம டெஸ்ட் பண்ணுறோமோ அது ஃபால்ஸ் ஆகிடுச்சு அங்கே மட்டும்தான் break பண்ணோம் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ரிமைனிங் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அடுத்த இட்ரேஷனில் ரிமைனிங் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சி த எக்ஸாம்பிள் அ சேம் எக்ஸாம்பிள் பிரேக்கு பதிலாக என்ன break ப்ரேக்குக்கு பதிலாக நமக்கு கண்டினியூன்னு இருக்குது அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இட் வில் செக் ஜே யூ எம்பி எஸ்டிஏ வரும் இங்கே இப்போ இ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம செக் பண்ணோம் இ ஈக்வல் டு கண்டிஷன் ட்ரூ இல்லையா ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு ஃபால்ஸ் ஆயிருந்ததுன்னா அந்த கண்டினியூக்குள்ளேயே போகாது இட் வில் பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட் இப்போ இ இங்க வேர்டுக்கு இ வரும்போது கண்டினியூன்னு இருக்கு அப்போ கண்டினியூ என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்லி மோஸ்ட் ஆஃப் தி ஃபார் ஃபார்லூ பிரிண்ட்டுக்கு போகாது அப்போ பிரிண்ட்டுக்கு போனா தானே ஈன்னு பிரிண்ட் ஆகும் பிரிண்ட்டுக்கு போகாம இட் மூவ் ஆன் டு த ஃபார்லம் அப்போ மட்டும் மட்டும்தான் பிரிண்ட் ஆகாது ஈயை விட்டுட்டு அடுத்தது என்ன போவோம் எம் என் டி இப்போ இங்க பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல தப்பாக கொடுத்துருக்காங்க என்ன வரணும்னா ஜே யூஎம் பி ஒரு ஸ்பேஸ் எஸ் வரதனால அதை விட்டுடும் எம் திருப்பி இ விட்டுடும் என்ட்

இப்போ இ வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுக்காது ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறேன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு மீனிங்கே இல்லைன்னு அர்த்தம் நல்லுன்னு அர்த்தம் சின்டாக்ஸ் வந்து பிரேக்குக்கு பிரேக்கு கண்டினியூக்கு கண்டினியூ அதே மாதிரி சின்டாக்ஸ் வந்து பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாஸ் ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னா இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுன்னா அது கம்ப்ளீட்டாக பாஸ் எங்கே இருக்கோ அதை கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுமா இக்னோர் பண்ணிடும் அதை கண்டுக்கவே கண்டுக்க ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட் த திங்ஸ் ஓகே லெட்ஸ் சி த ப்ரோக்ராம் ஸோ இது நீங்கள் படிச்சுக்கோங்க இஃப் கிளாஸ்க்குள்ளே லுக் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் ஸோ இட் வில் ஏபிள் டு கிவ் சம் கமான்ஸ் ஆட்டோமேட்டிக்லி த பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் அதுதான் பாஸை கண்டுக்காது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட் த பிளாக் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏவோட இன்டீஜர் வேல்யூ ஒன்று வாங்குகிறேன் அது வந்து ஏல ஸ்டோர் பண்ணுறேன் அது ஜீரோவாக இருந்தது இஃப் த கண்டிஷன் ஏ வந்து நான் சப்போஸ் ஜீரோன்னு வாங்குறேன் அது ஏல ஸ்டோர் ஆகுது ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோனா பாஸ் ஆனால் என்ன சொல்கிறாங்க பாஸ்னா அதுக்கு வேலையே இல்லை இட் ஆட்டோமேட்டிக்லி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் சப்போஸ் இங்கே என்ன அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் த்ரீ ப்ரிண்ட் த்ரீ கொடுக்குறாங்க என்ன ஆகுனா ஸோ ஏ வந்து நான் என்கிட்ட நம்பர் த்ரீன்னு கொடுக்குறேன் ஏ ஈக்குவல் டு த்ரீ த்ரீஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ டோ ஆட்டோமேட்டிக்லி மூவ் ஆன் டு த ஈக்குவலாக இருந்தால் தான் பாஸ் இல்லைன்னா ஸோ non-zero value is accepted. இப்பு என்ன என்ன condition false ஆயிட்சு, அன்னலை இந்த non-zero value வண்ணா accept பட்ட, 3 இன்றது என்னது non-zero value வண்ணா, when the above code is executed, the input is zero, suppose input zero வா இருந்துது என்ன என்னாகோ, no action will be performed, for all other inputs, value will be, output will be followed, A zero நிருந்தால் அவளதான் அது, உன்னுமே action எடுக்காது, so it will be leave it. leave as it is. ஸோ நோட் பாட் படிச்சுக்கோங்க நோட் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான் அங்கே ஏதோ ஒன்று ஒரு வேல்யூ இருக்கணும் அது ஜீரோவாக இருக்கலாம் ஒன்னாக இருக்கலாம் இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அ ப்ளேஸ் ஹோல்டர் ஸோ ஒன் மேக் கொஸ்டின் இது ஸோ ப்ளீஸ் லுக்கன் தட் ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஃபார்ல கொடுத்துருக்காங்க பாஸ் யூஸ் பண்ணி ஃபார் வேல் இஸ் அ கண்ட்ரோல் வேரியபிள் இன் இஸ் அ கீவர்ட் கம்ப்யூட்டர் சீக்வன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்க ரேஞ்சு கொடுக்கல ஸோ கம்ப்யூட்டர் சி வந்து ஒன்று ஒன்றா அதே மாதிரி தான் வேல ஸ்டோர் ஆகும் வேல் வந்து ஃபர்ஸ்ட் சி எடுக்கும் ஓ எடுக்கும் எம் டுவெல் பி கோயிங் ஆ இப்போ இதில் வந்து பாஸ்ன்னு கொடுத்துட்டேன் எதுவுமே நான் பிரிண்ட் பண்ணல ஸோ பாஸ் அப்படின்னா இந்த ஃபார்லூப்பை அப்படியே விட்டுட்டு ஸோ பிரிண்ட் மீது என்ன இருக்குது பிரிண்டில் என்ன அதை கண்டுக்கவே இல்லை ஸோ பாஸ் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ பிரிண்டில் என்ன இருக்குமோ அவுட் புட்டில் அது அப்படியே பிரிண்ட் ஆடு ஸோ எண்ட் ஆஃப் த லூப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன் ஃபியூச்சர் ஸோ எனி ஸ்டேட்மெண்ட் வில் பி பிரிண்ட் லைக் தட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ த பாயிண்ட்ஸ் டூ ரிமம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு சீக்வென்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆல் தீஸ் அவர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வாட் இஸ் மீன் பை கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் question கேட்பாங்க உக் உள்ளேயும் உங்களுக்கு ஆன்சர் Otherwise we யூ கேன் கோ ஃபார் த to remember So ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க What is a control statement? What are the three types? Sequence, branching or alternative. iteration like that. பைத்தான் பிரான்ச்சிங் பார்த்திங்கன்னா சிம்பிள் இஃப் இருக்குது இருக்கு இருக்குது எல்லோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா அடுத்தது இண்டென்டேஷன் வந்து ரொம்ப பிளேஸ் வைட்டல் ரோல் என்ன பைத்தான் ப்ரோக்ராமிங் சிசி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்குக்கு கேர்லி ப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து ஃபுல்லாகவே இன்டென்டேஷன் இண்டன்டேஷனாக ஸ்பேஸ் ஒரு லூப்புக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும் அட்லீஸ்ட் த்ரீ ஆர் ஃபோர் ஸ்பேஸ் கொடுக்கணும் இன்டென்டேஷன் ஆல்சோ வில் த்ரோ அண்ட் எரர் நீங்கள் சப்போஸ் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுக்கலனா இட் வில் ஷோஸ் அண்ட் எரர் அப்படின்றாங்க தென் வி கேன் ஆல்சோ saw சம் இன்புட் லேட்டஸ்ட் version கொடுத்துருக்காங்க இன்புட் ஃபங்க்ஷனுக்கு அது நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணு அதை விட்டுருங்க ஸோ print இஸ் ஆல்சோ சப்போஸ் த சீக்வன்ஸ் யூசர் சாய்ஸ் ப்ரிண்ட் ஆர் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் நம்ம ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் யூஸ் to பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஃபாலோப் இன்டீஜர் வேல்யூஸ்க்காக இதுவே ஸ்ட்ரிங்காக இருந்தால் ரேஞ்ச் வராது டேரக்டாக வாரிவாக டபுள் கோச்சிலேயோ சிங்கிள் கோச்சிலையோ கொடுப்போம் சரி அடுத்தது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா ப்ரேக்கு கண்டினியூ பாஸ் Pass the the veri a statement sol null statement or it is act as a placeholder. Okay, that's all for uh, sixth lesson, students. I will give you the notes for this lesson. Copy down the notes in your classwork note and finish it off for the next monthly test. So, next monthly text, I will add the portion fifth as well as this sixth lesson. So, thorough it first. Thank you so much. We can continue this uh, next session, uh, next lesson in the next uh, session. Thank you so much.